மார்க்கு 1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உமில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபேதேயுவின் குமாரன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபேதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு கப்பர்நகோமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உமை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே அவர்கள் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவரிடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உமை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு,
எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே முனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். எரேமியா 41. பின்பு 7 ராஜவம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தானியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனுடனே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவினிடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாதிருக்கையில் தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறி கொண்டிருந்த 80 சீகேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கைகளையும் தூப வர்க்கங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார்கள். அப்பொழுது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக அழுது கொண்டே நடந்து வந்து அவர்களை சந்தித்த போது அவர்களை நோக்கி, அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வாருங்கள் என்றான். அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆனாலும் அவர்களில் 10 மீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் தேனும் உள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் சகோதரரோடு கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தான். இஸ்மவேல் கெதலியாவின் நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்களையெல்லாம் எரிந்து போட்ட பள்ளமோவெனில் ஆஸ்தா என்னும் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளந்தானே, அதை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டுண்ட பிரேதங்களால் நிரப்பினான். பின்பு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருக்கிற மீதியான ஜனத்தை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான். ராஜாவின் குமாரத்திகளையும் காவற் சேனாதிபதியாகிய நேபு சராதான் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவின் விசாரிப்புக்கு ஒப்புவித்து போன மிஸ்பாவில் உள்ள மீதியான சகல ஜனங்களையும் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் சிறைப்படுத்தி கொண்டு அம்மோன் புத்திரர் பட்சத்தில் போக புறப்பட்டான். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பையெல்லாம் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கேட்டபோது அவர்கள் புருஷரையெல்லாம் கூட்டி கொண்டு நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோடே யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீரண்டையிலே கண்டார்கள். அப்பொழுது இஸ்மவேலோடு இருந்த சகல ஜனங்களும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் கண்டு சந்தோஷப்பட்டு, இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போன ஜனங்களெல்லாம் பின்னிட்டு திரும்பி கரேயாவின் குமாரனாகிய யோகனானிடத்தில் வந்துவிட்டார்கள். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோ 8 கூட யோகனானின் கைக்கு தப்பி அம்மோன் புத்திரரிடத்தில் போனான். கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை வெட்டி போட்ட நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் கொண்டு போனதும் தாங்கள் கிபியோனிலே விடுதலையாக்கி திரும்ப பண்ணினதுமான மீதியான சகல ஜனமுமாகிய சேவகரான மனுஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அரமனை பிரதானிகளையும் சேர்த்து கொண்டு பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டது நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடினால் தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லகேம் ஊருக்கு அருகான கிம்காமின் பேட்டையில் தங்கியிருந்தார்கள். எரேமியா 42. அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி,
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாக இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்க தரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன், இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கரையாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும், நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்ப தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்றும் சொல்வீர்களே ஆகில், யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால் நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவிவிடாமற் போனீர்கள். இப்போதும் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில்தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றான். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய்
நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.